ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎஸ் நாய் ஓப்பனர். திஸ் இஸ் பாஸ்கரன். இந்த செஷன் பார்த்தீங்கன்னா 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி பிளானை பேஸ் பண்ணி ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம். நிறைய பேர் என்னென்னா மாடல் கொஸ்டின் பேப்பர் நாங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எங்கேருந்து டவுன்லோட் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இண்டிவிஜுவலாகவும் வந்து பார்த்தீங்கன்னா சேனல் நம்பருக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ கவர்மெண்ட் வெப்சைட் அதாவது dgtn.gov.in, ஸோ இந்த வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் சாம்பிள் கொஸ்டின் பேப்பர்ன்றது இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டிஜி, ஓகேங்களா? ஸோ சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஹெச்எஸ்சி ஃபஸ்ட் இயர், ஓகேங்களா, 11th 12th சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் 1, 2, and 3ன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அந்த வந்து பார்த்தீங்கன்னா 12th 11th ரெண்டு போத் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கலாம். ஸோ நாட் ஒன்லி ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சப்ஜெக்ட் மட்டும் இல்லை, இதில் எல்லா சப்ஜெக்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் கொஸ்டின் பேப்பர் எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கன்றதை நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ பெரும்பாலும் கொஷின்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாம்பிள் கொஸ்டின் பேப்பர்லையும் இருக்குது. ஸோ இது வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கு ஒரு மாடலாக வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வெப்சைட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு மட்டும் கொடுக்காமல் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் இதுக்கப்புறம் கண்டக்ட் பண்ணுற எல்லா எக்ஸாம்ஸ், ஓகேங்களா, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி, ஓகே, காமர்ஸ், அக்கௌண்ட்ஸ், எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் 1, 2, 3ன்றது கொடுத்துருக்காங்க. போத் 11th ஸ்டாண்டர்ட் அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள். ஸோ என்னென்ன ப்ரோக்ராம் கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் சயின்ஸில் ப்ரோக்ராம் கொஷின்ஸ் இந்த சாம்பிள் 3 சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்காங்க. அதில் ப்ரோக்ராம் கொஷின்ஸ் எது கேட்டிருக்காங்க பாருங்கள். ஒன் வேர்டு எதுக்குள்ளே வந்து கேட்டிருக்காங்கன்றத அனலைஸ் பண்ணி பாருங்கன்றதை நம்ம சொல்கிறோம். 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அதே போல் தான், C++ ப்ரோக்ராம் அண்ட் HTML. 12th CA ஸ்டூடெண்ட்ஸ்க்கு PHP எதில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கோத்ரூ பண்ணி பார்க்கலாம். ஸோ நாளைக்கு என்ன எக்ஸாம்ஸ் நமக்கு இருக்கோ அந்த எக்ஸாம் ரிலேட்டடாக என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்கன்றதை இதெல்லாம் நீங்கள் கோத்ரூ பண்ணி பார்க்கலாம். ஸோ எப்பயுமே நம்ம படிக்கும்போது ஃபஸ்ட்டு டெக்ஸ்டுவல் கொஸ்டின்ஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் பண்ணி படிக்கணும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கேட்ட கொஸ்டின்ஸ் மாடல் கொஸ்டின் பேப்பரில் நம்ம அனலைஸ் பண்ணணும். ஸோ நான் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி பிளான்லேயே சொல்லியிருப்பேன். 2019லேருந்து நமக்கு கேட்ட கொஸ்டின்ஸ் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அதெல்லாம் கோத்ரூ பண்ணுங்கன்றதை சொல்லுவேன். சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரை வந்து கோத்ரூ பண்ணுங்கள். ஸோ இப்படிலாம் நம்ம கொஸ்டின்ஸை வந்து கோத்ரூ பண்ணும்போது தான் நம்மளால் மார்க்ஸ் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் நான் ஒவ்வொரு தடவை என்ன சொல்லுவோம், கொஸ்டின் பேப்பரை கோத்ரூ பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெப்சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது, ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 சாம்பிள் கொஸ்டின் பேப்பராக கொடுத்துருக்காங்க. 1, 2, and 3ன்றதை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதில் எல்லா கொஸ்டின்ஸ், ஓகேங்களா, எல்லா சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், ஓகேவா, அதை பேஸ் பண்ணி நமக்கு ஒரு பப்ளிக் மாடல் கொஸ்டின் பேப்பராக இங்கே இருக்குது. ஸோ அப்போ இந்த இதில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் தரவாக கோத்ரூ பண்ணணும், ஓகேவா? ஸோ அப்போ என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க நீங்கள் அனலைஸ் பண்ணணுன்றதை நம்ம சொல்கிறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம், சார் கம்பல்சரி கொஸ்டின் தான் சார் நாங்கள் எப்படி படிக்கணுன்றதை கேட்டிருந்தீங்க. கம்பல்சரி கொஸ்டின்ஸ் நான் வீடியோவிலே சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கு ப்ரோக்ராமிங் கான்செப்ட் தெரியணும், சின்டாக்ஸ் ஓரியன்டாக கோத்ரூ பண்ணுங்கள். அண்ட் தென் ப்ரோக்ராமிங் கொஸ்டின்ஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அட்டன் பண்ணணும். இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம்ஸில் கொஸ்டின்ஸில் ஏதாவது எரர் இருந்ததுன்னா நம்ம கொஸ்டின் நம்பர் எழுதி அந்த ப்ரோக்ராம் எழுதினாலே நமக்கு வந்து மார்க்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அது எல்லா டைமும் கொடுப்பாங்கன்றது நம்ம சொல்ல முடியாது, ஓகேவா? ஸோ ஏன்னா ப்ரோக்ராம் கொஸ்டின்ஸ் ஏதாவது எரர் இருந்தால் மட்டும்தான். ஸோ மேக்ஸிமம் ப்ரோக்ராம் கொஸ்டின்ஸு எல்லாருமே அட்டன் பண்ணுங்கன்றது நம்ம சொல்கிறோம். ப்ரோக்ராம் கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு சாப்டர்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற போல் நான் பார்த்துங்கன்னு சொன்னேன். 12th கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லியிருக்கேன், நீங்கள் chapter 5 to chapter 10 வரைக்கும் பாருங்கள். அப்போ chapter 5லேருந்து நமக்கு என்ன இருக்குது, பைத்தான் ப்ரோக்ராம் இருக்குது. அடுத்து ஸ்ட்ரிங்கை பேஸ் பண்ணி ப்ரோக்ராம் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணியிருக்கு. கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் டிஸ்ட்ரக்டரை பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ இந்த 4 மெத்தட்லேருந்து நமக்கு வந்து ப்ரோக்ராம்ஸ் வந்து இது வரைக்கும் கேட்ட கொஸ்டின் பேப்பரில் எல்லாமே அதுதான் இருந்தது, ஓகேவா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா
டுவெல்த்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மெயினாக நீங்கள் பிஹெச்பி ப்ரோக்ராமை கோத்ரூ பண்ணுங்கன்றதை நான் சொல்லிட்டேன், ஓகேவா? ஸோ இந்த தடவை நமக்கு டெக்ஸ்ட் புக்கில் நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு லாஸ்ட் இயர் ப்ரோக்ராம்ஸ் கொஷின்ஸ் இல்லாமல் நியூ கொஷின்ஸாக வந்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்னென்ன கொஷின்ஸ்லாம் வந்து இப்போ புதுசாக கேட்டிருக்காங்களோ அந்த எக்ஸாம்பிள் கொஷின்ஸை நீங்கள் நிறைய அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் மொபைலில் இருக்குது, அந்த கொஷின்ஸை டைப் பண்ணி அவுட்புட் எடுங்க, ஓகேவா? ஸோ கான்செப்ட் தெரிஞ்சதுன்னா அவுட்புட் நீங்களே வந்து உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் ரஃபாக எழுதி பாருங்கள், இதுதான் அவுட்புட்டுன்னு. ஸோ கொஷின்ஸ் அப்படி தான் இருக்கும், பிஹெச்பி பேஸ் பண்ணி தான் இருக்கும். லெவன்த்து கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு C++ கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும், ஓகேவா? கன்ஸ்ட்ரக்டார் டிஸ்ட்ரக்டார் அரே பேஸ் பண்ணியிருக்கும், கொஷின்ஸை கொடுத்துருவாங்க, அதே நெக்ஸ்ட் டீபக் எரர் கேட்பாங்க, ஓகேங்களா? டீபக் கேட்டிருப்பாங்க ப்ரோக்ராம்ஸு. ஸோ ராங் கோடு கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா கரெக்ட் கோடாக எழுதணும். ஸோ இப்படி தான் ப்ரோக்ராம்ஸ் நமக்கு இருக்கும் லெவன்த்து கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும். அதே போல் லெவன்த்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் ப்ரோக்ராமிங் வந்து பார்த்திங்கன்னா HTML பேஸ் பண்ணியிருக்கும், ஜாவாஸ்கிரிப்டை பேஸ் பண்ணியிருக்கும், CSS பேஸ் பண்ணியிருக்கும். பெரும்பாலும் கொஷின்ஸ் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் ஆர் HTML இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து லெவன்த்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸில் இருக்கும். ஸோ நீங்கள் படிக்கும்போது சின்டாக்ஸும் சேர்த்து படிக்கணும், ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி சின்டாக்ஸ் கேட்கலாம், ஃபார் லூப், வைல், டூ வைல், ஓகேங்களா? கண்டிஷன்ஸ், இஃப் எல்ஸ், நெஸ்டட் இஃப், இதெல்லாம் பேஸ் பண்ணிலாம் நமக்கு சின்டாக்ஸ் கேட்கலாம். ஸோ இது இல்லாமல் நமக்கு க்ளோசரி பார்ட், ஓகேவா, பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இம்பார்ட்டண்ட் கேட்டிருப்பாங்க, ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கன்றதை நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் வந்து இம்பார்ட்டண்டாக கோத்ரூ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களால் கம்பல்சரி கொஷின்ஸை அட்டன் பண்ண முடியும். ஸோ லாஸ்ட் மொமெண்ட்டில் வந்து நீங்கள் என்னென்னா கம்பல்சரி கொஷின்ஸுக்கு வந்து கீ ஆன்சர் போடுங்கன்றது கேட்டிருக்கீங்க. ஸோ கொஷின்ஸை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும், ஓகேவா? கொஸ்டின்ஸ் நமக்கு அதே கொஷின் தான் கேட்பாங்கன்றதை நம்ம எப்பயுமே சொல்ல முடியாது. கம்பல்சரி கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரோக்ராம்ஸை, வேல்யூஸ் அண்ட் வேரியபிள்ஸை சேஞ்ச் பண்ணி கேட்கலாம். ஸோ கான்செப்ட் உங்களுக்கு புரியணும். இதுக்கு தான் என்னென்னா ப்ராக்டிக்கல் எக்ஸசைஸ் ப்ரோக்ராமை கோத்ரூ பண்ணுங்கள், அதில் என்னென்ன கேட்டிருக்காங்கன்றத பாருங்கள், ஓகேவா? ஸோ அப்போ தான் நமக்கு வந்து ஈஸியாக நம்மளால் ப்ரோக்ராம் கொஷின்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். த நெக்ஸ்ட் சென்டம் நான் ஸ்கோர் பண்ணணும்னா உங்களுக்கு கம்பல்சரி கொஷின்ஸ் அட்டன் பண்ணுற போல் இருக்கணும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா 1 மார்க் ஒன்று கூட தப்பாகக்கூடாது, ஓகேவா? ஸோ ராங் ஆகக்கூடாது. ஸோ கண்டிப்பாக 15 1 மார்க் நீங்கள் அடித்தா மட்டுமே தான் உங்களால் சென்டம் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அப்போ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த மாடல் கொஷின் பேப்பர்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாட் ஒன்லி ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கொஷின் பேப்பர்லாம் இங்கே 3 sets ஆஃப் கொஷின் பேப்பர் இருக்குது, இந்த கொஷின் பேப்பரும் கோத்ரூ பண்ணுங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் 2019 அப் டு டில் டேட் வரைக்கும் எது எதெல்லாம் மெயின் எக்ஸாம் அண்ட் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, சப்ளிமெண்ட்ரினா அட்டெம்ப்ட் கொஷின் பேப்பர், ஸோ கேட்டிருக்காங்க, இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா அனலைஸ் பண்ணணும். அண்ட் தென் இந்த அகாடமிக் இயரில் என்னென்ன கொஷின் பேப்பர்லாம் உங்கள் ஸ்கூலில் கண்டக்ட் பண்ணாங்களோ அதில் அந்த கொஷின்ஸ் எடுத்து பாருங்கள், எந்தெந்த கொஷின்ஸ்லாம் ரிப்பீட்டடாக இருக்குது. ஸோ இப்படிலாம் நீங்கள் அனலைஸ் பண்ணி படித்தா தான் உங்களால் மார்க் ஸ்கோர் பண்ண முடியுன்றதை சொல்கிறோம். ஈஸியாக பாஸ் பண்ண முடிஞ்சிடும், 15 மார்க் எடுத்தால் பாஸ் பண்ண முடிஞ்சிடும். ஸோ இது எப்படி பாஸ் பண்ணணுன்ற அந்த மெத்தடும் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். ஸோ கரெக்டாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களால் மார்க் ஸ்கோர் பண்ண முடியுன்றது நம்ம சொல்கிறோம். கண்டினியூஸாக இந்த கொஷின் பேப்பர் கொஷின்ஸ்லாம் அனலைஸ் பண்ணுங்கன்றதை நான் இங்கே சொல்கிறேன். தேங்க்யூ.